வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் உட்காந்துருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் வணக்கம். முதலாவது லிங்குசாமி சாருக்கு பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். பிகாஸ் நான் ஆடியோ லான்ச்சுக்கு போயிருக்கேன், ப்ரீ லான்ச் படத்துக்கு படத்தோட ப்ரீ லான்ச் இவெண்ட்டுக்கு போயிருக்கேன். இப்படி ஒரு புக் லான்ச்சுக்கு என்னை மதித்து கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஜோ சார் பேசுன அளவுக்குலாம் எனக்கு பேச வராது. அவர் வந்து ஒரு வார்த்தை கூட இங்கிலீஷில் பேசாமல் தமிழில் படபடபடபடன்னு பேசிட்டு போயிட்டார். அவர் பேசின விஷயத்தில் சார் சத்தியமாக ஒரு சில விஷயங்கள் எனக்கு புரியலை, ஆனால் அவர் பேசின அந்த விதம் அப்படி இருந்துச்சு. தேங்க்யூ சார். லிங்குசாமி சாரோட கவிதை புக்குக்கு அவர் கவிதை எழுதுவாருன்னு எனக்கு சண்டைக்கோழி பண்ணும்போது தான் தெரியும். சார் எனக்கு சார் என்னோடய ஃபஸ்ட் ப்ரொடியூசர் ஆக்சுவலாக, ரஜினி முருகனோட என்னோடய ஃபஸ்ட்டு ஹிட்டு படத்தோட ப்ரொடியூசர். அதுக்கப்புறம் இப்போ சண்டைக்கோழி டூவில் ஒர்க் பண்ணுறோம். சாரோட கவிதையை பற்றி சார் இப்போ இந்த ஷூட் டைமில் தான் சொன்னார். ஸோ கவிதை வந்து நான் படிப்பேன், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் எழுதுவேன். ஆனால் இவ்வளோ க்யூட்டாக அழகாக சின்னதாக ஹைக்கு லிங்கு ஹைக்கு அப்படின்ட்டு இந்த புக்கு காமிச்சார். எனக்கு ஒரு சில பிடிச்ச விஷயங்களை நான் படிக்கிறேன். இது ஒரு சில பேர் சொல்லிட்டாங்க, இருந்தாலும் நான் என்னோடய ஆசைக்காக நான் சொல்லிக்கிறேன். எப்போதும் குடையோடு செல்லும் தாத்தாவின் இறுதி ஊர்வலத்தில் நல்ல மழை. பதித்த எல்லா தடங்களும் அடுத்த அலை வரைதான். அப்படி ஒன்றும் செய்து விடவில்லை. போகிற போக்கில் ஒரு கற்பாம்பூச்சியை புரட்டி போட்டேன். ஸோ நான் என்ன பெருசாக செஞ்சிட்டேன், ஒரு கற்பாம்பூச்சி தானே புரட்டி போட்டேங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த படத்தை பார்க்கும்போது தெரியும். என் கோபி அவர்களுக்கு என்னோடய பெரிய வாழ்த்துக்கள். பிகாஸ் இந்த புக்கில் வந்து நம்ம கவிதை கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும், அது கூடவே இந்த படங்கள் இருக்கும்போது. நான் சத்தியமாக புக்கு படிக்க மாட்டேன், எனக்கு புக்கு படிக்கிற பழக்கமே கிடையாது. இது ஹைக்கூங்கிற மாதிரி இந்த மாதிரி சின்ன போயம்ஸாக இருக்கிறதுனால படிக்கிறதுக்கு ஒரு ஆர்வம். அதே மாதிரி இந்த மாதிரி படங்கள் இருக்கிறதுனால பார்க்கும்போது இன்னும் நல்லா புரியுது. ஸோ அது அவ்வளோ அழகாக வரைஞ்ச கோபி அவர்களுக்கு ஒரு கிளாப்ஸ். அண்ட் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மேடையில் இருக்கிறவங்க இங்கே எனக்கு சண்டைக்குழியோட ஏதோ ஒரு ப்ரமோஷன் இவெண்ட் நடக்கிற மாதிரியே இருக்குது. பிகாஸ் லிங்குசாமி சார் இருக்காரு, ஞானசம்பந்தன் சார் இருக்காரு, நம்ம தலைவர் இருக்காரு, பிருந்தா சார் இருக்காரு, அப்புறம் ராஜசுந்தரம் மாஸ்டர் இருக்காங்க, எல்லோரும் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சவங்க எல்லோரும் இருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு இதுக்கு மேலே நான் சார்கிட்ட நான் நேற்று பேசிகிட்டு இருந்தேன் சார், இவெண்ட்டுக்கு வரேன்னா எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதாவது ஒரு கவிதை சொல்லுவா அப்படின்ட்டு. அப்போ சார் சொன்னார், நானே எழுதித்தரேன், அது நீ எழுதின கவிதைன்னு சொல்லிவிடு அப்படின்னாரு. அப்போ நான் வீமுக்கு சொன்னேன், நானே எழுதிக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னேன். ஸோ சும்மா எனக்கு தெரிஞ்ச கவிதையை நான் சொல்கிறேன். இது வந்து நான் எனக்கு கவிதை தெரியும் எழுத தெரியுங்கிறதுக்காக நான் சொல்லலை. ஆனால் ஏதோ சாரோட கவிதைகள் படித்து அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி ஏதோ எனக்கு சொல்லணும்னு தோணுது. இதில் ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. முதல்ல விஷயத்த சொல்லிடுறேன். ஆ ஆ பற்றி எழுதுன்னு சொன்னார் சார். ஆ ஸோ தமிழின் தாய் சுழி நான், மொழியில்லா ஒலி நான், அரிசியின் அறுசுவையில் நான், அரசியலின் அகம்பாவத்தில் நான், அன்பின் அழைப்பில் நான், வலியின் உச்சமும் நான். நான் யார் என்று கேட்டால் நானா என்பார். ஆம், நான் ஆதான். ஸோ நான் கவிதை எழுதுவேன், இந்த மாதிரி நான் கவிதைன்னு நினச்சிட்ருக்கேன் எழுதுவேன். ஆனால் சார் மாதிரி சின்னதாக எழுத வராது. ஸோ ஒன்று இப்படி எழுதினேன், இன்னொன்று வந்து சரி சார் மாதிரி குட்டியாக ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இன்னொன்று எழுதினேன். ஒரு ஒரு பூ மாலை யோசிக்கிறத பற்றி படிக்கிறேன். உயிர் மூச்சின் வெப்பத்தில் இருப்பவனுக்கா
அல்லது உணர்வில்லா சில்லென்றிருக்கும் தேகத்துக்கு பணியாற்றுவதா என்று பூமாலை தன்னை பற்றி யோசிக்கிறது. ஸோ சார், இந்த மாதிரி எங்களை மாதிரி யங் ஹீரோயின்ஸ்க்கு நீங்கள் தான் சார் பெரிய இன்ஸ்பிரேஷன். லிங்குசாமி சார், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு பெரிய ஃபங்க்ஷனில் வந்து நான் கலந்துக்கிட்டதில், இதில் லான்ச் பண்ணதில் இன்னும் பெரிய சந்தோஷம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். இன்னும் நிறைய நிறைய கவிதைகள் நீங்கள் எழுதணும், இன்னும் இதே மாதிரி 100 புத்தகங்கள் நீங்கள் வெளியிடணும், அதுக்கும் நான் தான் வருவேன் கெஸ்ட்டாக. ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி.